ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையுமே ஒரு சூப்பரான ப்ளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்திங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையுமே ஹசாரா ராமா டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் இதுதான் அந்த ஹசாரா ராமா டெம்பிள் என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இதுக்கு எந்த விதமான ஒரு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்க்ளோஷர் உள்ளேயே தான் இருக்குது இது வந்து ஒரு ப்ரிவேட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை வந்து விஜயநகர எம்பரரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே ப்ரிவேட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து ராயல் என்க்ளோஷர் உள்ளேயே இருக்குது அதனால தான் இதில் வெளியே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அவதாரத்தில் என்னென்ன நடந்திருக்கு அவதாரத்தில் என்னென்ன நடந்திருக்கு அந்த ஸ்கல்ப்சர்ஸ் தான் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த கோயிலை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தோம்னா தேவராயா டூ அப்படின்னு சொல்கிற ஒரு விஜயநகர எம்பரர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு ஃபிஃப்டீன்த் தான் இந்த கோயிலை வந்து கட்டிருக்காரு இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கு வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குது நாம் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டே இருக்கோம் உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அழகான கோயிலில் வந்து எல்லா சிற்பங்களுமே இருக்குது மெயினாக வந்து இந்த கோயில் வந்து லார்ட் ராமாக்காக டெடிக்கேட் பண்ண ஒரு கோயில் தான் இந்த கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் வந்து இங்கே இருக்கவங்க தான் எனக்கு சொன்னாங்க இந்த கிஷ்கிந்தை காண்டம் வருது இல்லையா நம்ம ராமாயணத்தில் படிச்சிருப்போம் கிஷ்கிந்தை காண்டம் சுந்தரா காண்டம் அயோத்திய காண்டம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிஷ்கிந்தை காண்டம் தான் வந்து இந்த ஹம்பி இந்த ஹம்பியோட ஊர் தான் வந்து கிஷ்கிந்தை காண்டம் ஸோ இங்கே வந்து ஆஞ்சநேயரோட பிறந்த ஊர் எல்லாமே இருக்குது ஆஞ்சநேயா பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தசரா ஃபெஸ்டிவல் தான் மெயினாக செலப்ரேட் பண்ணுவாங்க தசராவோட தேர் இழுக்கிற விழா வந்து இங்கேருந்து தான் ஆரம்பமாகும் குதிரைப்படை யானைப்படை சோல்ஜர்ஸ்கள் அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலில் வந்து அசம்பிள் ஆகிட்டு இங்கேருந்து தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலை வந்து ஆரம்பித்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு சொல்லுது நாம் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்குது இந்த கோயிலன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஏறி போனோம்னா கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து ராம அவதாரத்தில் என்னென்ன நடந்திருக்கோ அது அத்தனையுமே வந்து சிற்பங்களாக இருக்குது மாரிச்சன் வந்து மானா மாறி வர்றது சீதாதேவி வந்து பார்த்துட்டு ஆசைப்பட்டு அந்த மான் வேணும்னு கேட்குறது அத்தனையுமே ஒரு இன்சிடென்ட் விடாம எல்லா இன்சிடென்ட்டுமே வந்து இந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாலே நமக்கு திருப்பி வந்து ராமரோட கதை எல்லாமே ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இதுதான் வந்து ராமரோட கர்ப்ப கிரகம் அந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பூட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து எல்லா தூண்களுமே வந்து இந்த தூண்கள்லேயும் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கல்ப்சர்ஸ் தான் இருக்குது ஒரு ஒரு தூண்லேயும் ஒரு ஒரு விதமான ஸ்கல்ப்சர்ஸாக இருக்குது நம்ம பார்த்தாலே நமக்கே தெரியும் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப அழகான ஒரு கோயில் அந்த காலத்தில் விஜயநகர எம்பரர் கட்டினதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து இந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுமே வந்து கல்கி அவதாரம் மாதிரி இருக்குது இதை பார்த்தாலே தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கல்ப்சர்ஸுமே வந்து தேர்ந்தெடுத்து வ வடிவமைச்சிருக்காங்க அப்படின் தான் வந்து நான் நினச்சிக்கிட்டேன் இந்த கோயிலில் போய் பார்க்கும்போது இந்த ஒரு கோயிலே வந்து எல்லா ஸ்கல்ச்சர்ஸுமே வந்து விஷ்ணுவோட அத்தனை அவதாரத்தையும் கவர் பண்ணியிருக்கு ஸோ அதுதான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ராயல் ஃபேமிலி மட்டுமே யூஸ் இருந்த ஒரு கோயில் இப்போ வந்து பப்ளிக் எல்லாருமே வந்து பார்த்து சாமியை கும்பிடுறதாகட்டும் சாமி கோயிலை வந்து எல்லோரும் சுற்றி பார்க்குறதாகட்டும் இது வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது ஹம்பியில் இது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு கோயில் வந்து இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சு ஒரு மானுமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து மெயின் அட்ராக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஹம்பியில் வந்து ஒன் பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கோயிலை மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நிஜமாலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கோயில் ஃபுல்லாகவே இந்த பச்சை பசேல்னு இருக்கிறது இந்த காத்து அந்த காற்று வந்து சுவாசிக்கும் போது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நிறையா இருக்கு இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா வீர ஹரா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸும் இருக்குது அந்த பேலஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷனால் ஆன பேலஸ் தான் அது அந்த பேலஸையும் நாம் போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலையே இந்த சந்து மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அந்த சந்தில் நாம் போனோம்னா அந்த பேலஸும் வரும் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது விஜயநகர எம்பரோட ஆர்கிடெக்சர் ஆகட்டும் இந்த ஸ்கல்ச்சர் ஃபார்மேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது வழியாக போனால் தான் வந்து அந்த பேலஸை நம்ம போய் பார்க்க முடியும் அது வந்து ஒரு ஸ்டோன் பேலஸ் தான் த பேலஸ் ஆஃப் வீர ஹரிஹரா இன் ஹம்பி ஒஸ் எ கொலாய்சல் ஸ்டக்சர் இது வந்து அந்த காலத்தில் இருந்தது ஏஷியன் டவுனில் வந்து இந்த பேலஸ் வந்து இருந்தது இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க யார் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெக்கான் சுல்தானேட்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த பேலஸ் வந்து யாருக்கு சொந்தமான பேலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராயா செகண்ட் அவருக்கான சொந்தமான பேலஸ் தான் இது அவரோட பேர் தான் வந்து இந்த பேலஸ்க்கும் வச்சுருக்காங்க வீர ஹரஹரா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மூணாவது கிங் இவர் வந்து சங்கமா டைனாசிட்டியை சேர்ந்தவர் இவர் அது மட்டும் இல்லாமல் இவரோட காலகட்டம் என்னன்னு பார்த்தோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் டூ தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர் சிஇ அதுதான் வந்து இவரோட காலகட்டம் அதுதான் வந்து இவரோட காலகட்டம் இந்த பேலஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஏடி வரைக்கும் யூஸில் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் வந்து டெக்கன்ஸ் வந்து இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இது வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு பிளேஸ் தான் இது ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ என்னை விடாமல் சப்போர்ட் பண்ணிகிட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ